நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மத தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கிறித்துவ நல்லெண்ண இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் மிகப்பெரிய துயரத்திலிருந்து மீண்டு அடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறிய தீவில் தந்தையை இழந்து தாயை இழந்து உடன் பிறந்த சகோதரனை சகோதரிகளை இழந்து பிள்ளைகளை இழந்து இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி 360 பேர் அந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியாவை சார்ந்த 10 பேர் உள்ளிட்டு கொடூரம் மனம் படைத்த இந்த கொலைபாத செயலை செய்தவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் கிறித்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இயேசுபிரான் உயிரித்தெழுந்த அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த கொடூரமான செயலை இலங்கையிலே அரங்கேற்றியிருக்கிறார். 3 தேவாலயங்கள், 3 நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்டு 8 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய உலகத்தையே குலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை உலகமே கண்டிக்கின்ற போது இத்தகைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. மதங்கள் என்பது மனிதர்களை நெறிப்படுத்தத்தான், மனிதர்களை நெறிப்படுத்த வேண்டிய மதத்தை பயன்படுத்தி இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை இத்தகைய அழிக்கக்கூடிய ஒரு மோசமான இந்த செயல், கொலைபாதக செயல் செய்தி வந்தபோது யார் இதை செய்தார்கள் என்று பல கேள்விகள் எழுந்தபோது நியூசிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக இங்கே இத்தகைய கொலைபாதக செயல் அரங்கேற்றி இருப்பதாக ஒரு அமைப்பு ISIS ஏற்றுக்கொண்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. ஆனால் காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், கண்ணுக்கு கண் என்றால் உலகமே குருடாகிவிடும் என்று சொன்னார். எங்கோ ஒரு தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக, கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவத்திற்காக இந்த சிறிய தீவை தேர்ந்தெடுத்து கிறித்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த நாளை தேர்ந்தெடுத்து நடத்தி அரங்கேற்றிய கொலைபாதக செயலை நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு இதிலிருந்து இலங்கை மீள வேண்டும், இந்திய தேசம் மீள வேண்டும், உலகம் மீள வேண்டும் என்றால் நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக 3 முழக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறேன். மக்கள் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை என்பது மத மறுப்பல்ல, மத வழிபாடு என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமை, யாராலும் மறுக்க முடியாது. எல்லா தேசங்களிலும் அந்த தேசத்தினுடைய சட்டங்கள் அளிக்கக்கூடிய அடிப்படை உரிமை. மதச்சார்பு என்பது மத மறுப்பல்ல, மாறாக அரசியலை அதிகாரத்தை மதத்தை மதத்தை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. மதம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, மதம் என்பது அரசுக்கு அப்பாற்பட்டது. இத்தகைய கோட்பாட்டை, இத்தகைய அம்சங்களை மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் ஒற்றுமைக்காக, மத நல்லிணக்கத்தை காக்க, மத சார்பின்மைக்காக நாம் செய்யக்கூடிய பணி என்பது எதிர்காலத்தில் இத்தகைய கொடூரமான செயலை தடுப்பதற்கு பயன்படும் என்று சொல்லி இலங்கையில் கொடூரமான அந்த சம்பவத்தை நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் உங்களோடு நிற்கும் என்பதை கூறி என்னுடைய கண்டன உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.